ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன மூவி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2021 ரிலீஸ் ஆன நிழல் அப்படின்ற ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு ஒரு ஹாரராக, ஹாரர் மிக்ஸ்டு சயின்ஸ் ஃபிக்ஷன், த்ரில்லர் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஸ்டோரி. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் முடிஞ்சால் தெளிவாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் படம் நான் சொல்லி முடிச்சேனே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இதுக்குள்ளே போயிடலாம் ஸ்டோரிக்குள்ளே. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, நம்மளோட லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. அதுக்காகவே நிறைய பேர் இந்த படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு என்ன சீன் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் ரோட்டில் ஒரு கார் வருது, கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, அந்த சீன் தான் காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆனவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னா, நம்ம ஹீரோ தான். அவருக்கு அடிபட்டதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, மூக்கு கொஞ்சம் ஷேப் மாறி போயிருக்கும். ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு மாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த மாஸ்க் போட்டிருந்தால் தான் அந்த ஷேப் வரும் அப்படிங்கிறக்காக அதை போட சொல்லியிருப்பாங்க. அதில் பார்க்குறக்கு நம்ம ஆள் கொஞ்சம் காமெடியாக தான் இருப்பான்னுவீங்களேன். அவருக்கு ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போகிறக்கா அவர் ஃப்ரெண்டு வந்திருப்பார். வந்துட்டு அவரும் அப்படி இப்படின்னு ஃபைல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டுருப்பா. அவரால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டே நம்ம ஆள் என்ன சொல்லுவார்னா, மஜா சிரிக்கணும்னா சிரிச்சிட்றா, அவ்வளோ காமெடியாவாக இருக்கு அப்படின்னு சிரிச்சிட்டே சொல்லுவார். நம்ம ஹீரோ கொஞ்சம் ஜாலியான டைப் தாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சு கலாச்சி பேசிட்டு, சரி வா மச்சான், நான் உன்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிளம்பி போவார். அங்கே தான் டைட்டில் போடுறாங்க, நிழல் அப்படின்னு டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஒரு ஜட்ஜுங்க, அதனால கோர்ட்டுக்கு வந்திருப்பாரு. கோர்ட்டுக்கு நுழைஞ்சு அவரோட சீனியர் ஜட்ஜை பார்க்குறக்காக வந்திருப்பாரு. இவர் இந்த உள்ள நுழையிற கேப்லேயே நிறைய பேர் இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாஸ்கோட அவரை பார்க்குறக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும், ஸோ சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும், சரி இவர் நம்ம ஃப்ரெண்டு தானே, கேட்டு நம்ம லீவ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பேசுவார். எனக்கு இந்த மாதிரி லீவ் வேணும்ப்பா, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிம்பாரு. இல்லை மச்சான், இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, அது மாதிரிலாம் நிறைய கேஸ் இருக்குது, நீ பாட்டுக்கு லீவ் போகிறேன்னு சொல்கிறே அப்படின்னா, இல்லை எனக்கு கொஞ்சம் வலியாக இருக்குது, ஸோ அதனால தான் அப்படின்றாரு. சரி நீ வா, இதை நான் பேச முடியாது, நம்ம ஹெட் ஜட்ஜி கிட்டே கேட்டுட்டு தான் பேசணும், நான் அங்கே தான் போகிறேன், இப்போ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் காரில் ட்ராவல் ஆகிறாங்க. அப்படியே ஜாலியாக பேசிட்டே போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அங்கே போகிறத விருப்பமே இருக்காது, பத்தாவதுக்கு அவருக்கு பெயினாக வேறு இருக்கும் நோஸு. ஸோ என்ன சொல்லுவார்னா, இல்லை மச்சான் எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது, நீ இந்த ஷாப்பிங் மால்கிட்ட என்னை இறக்கி விட்டுட்டு போயிடு அப்படிம்பாரு. இந்த ட்ராவல் பண்ணி போகும்போதே வந்துட்டு நமக்கு வியூல என்ன தெரியும் அப்படின்னா, வெளியே ஜோன் மழை பெற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படின்னு காரணம் என்னன்னு இவர் சொல்லுவார் ஒரு செய்தி. அதை கேட்டு நம்ம ஃப்ரெண்டு டிரைவர் அட்ட டைம்ல ஷாக் ஆகி திரும்புவாங்க. ஏன் அப்படின்னா, ஐயோ இப்படி ஜோன் மழை பெய்யுதேப்பா, நான் கொடை வேற எடுத்துட்டு வரலையே அப்படிம்பாரு. நம்ம பாக்குறவங்க நமக்கு என்ன தோணும்னா, அவர் சொல்றது வாஸ்தவம் தானே, இதுக்கே இவங்க எல்லாம் இப்படி அதிர்ச்சி ஆறாங்கன்னு பார்த்தா அதுக்கு அவர் சொல்ற பதில் இன்னும் சாகிங்கா இருக்குங்க. அவர் ஃப்ரெண்டு சொல்லுவாரு, ஏண்டா பங்குனி வெயில் பப்பரப்பா நடிச்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு நீ மழை ஜோனு பெய்யுதுன்னு சொன்னீங்கன்னா உன் அதிசயமா பார்க்க மிரடா பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுவார், ஓகே மழை வரல அப்படிங்கிறத அவர் அப்புறம் தான் ரிலைஸ் பண்ணுவார். அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார், இல்லை மச்சான் அவனுக்கு ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, வா நான் அங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அவரை ட்ராப் பண்ணிட்டு மச்சான் பார்த்துருவேன், ஏன்னா இவர் ஹெட் ஜட்ஜ் பார்க்க வேண்டிய ஒரு வேலை இருக்கனால மச்சான் பார்த்துப்போ பார்த்துட்டு அப்படின்பாரு. நான் பார்த்துருந்தேன் மச்சான், அவர் அனுப்பி வச்சுட்டு அவர் இறங்கி நிற்பார். அப்போ அவருக்கு மழை பெற மாதிரியே இருக்குங்க, ஆனால் அந்த மழை அவர் மேலே படவே படாது. அவருக்கு தெரியும், ஓகே இது இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சென்ட் போய் டாக்டர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொன்னால் டாக்டர் சிரிப்பார், சிரிச்சிட்டு வதராதிங்க, இது வந்துட்டு ஒரு போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர், இந்த டிஸார்டர் வந்து ஜென்ரலாக ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் சில பேத்துக்கு வரும், அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும், நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்லாம் சொல்லி அவர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அன்றைக்கே. அதில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் மீன்ஸ் ஃப்ரெண்டு தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சைல்டு சைக்கியாட்டிஸ்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா இன்றைக்கி ஒரு நான் கேஸ் பார்த்தேன், அதை தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படிம்பாரு. அப்படி என்ன கேஸு அப்படிம்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஜென்ரல் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை அந்த பையனுக்கு ஒரு 8 வயசு இருக்கும்ப்பா, அவங்க நேட்டிவ் வந்துட்டு பெங்களூர், இப்போ தான் வந்து கேரளாவில் செட்டில் ஆகி ஒரு 6 மந்த் ஆச்சு, அந்த பையன் ஒரு ஸ்டோரி எழுதுனானாப்பா, ஜென்ரலாக இந்த வயசுல எல்லாம் டோரா புச்சி ஸ்டோரி எழுதுவாங்க, ஆனால் இவன் என்ன எழுதுனா அப்படின்னா ஒரே கில்லர் ஸ்டோரியாக எழுதுறான், கொலை நடந்ததை பற்றி எழுதுறான், அவங்க டீச்சர் தான் வந்துட்டு என்னை சஜஸ்ட் பண்ணாங்க இந்த பையனை, அதை போய் அவங்க அம்மா கிட்ட சொன்னால் இதனால என்ன இருக்குது, என் பையனுக்கு வந்துட்டு நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்குது, ஸோ அதனால் அவன் இப்படிலாம் எழுதுறான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க, அதான் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருவார். அன்றைய பொழுது அதோட முடிஞ்சிடும். அடுத்த நாள் திரும்பவும் நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கு கிளம்பி போவார். அப்புறம் கிளம்பி வெளியே வரார், வெளியே ஒரு டிரைவர் நின்றுட்டு இருக்காரு, ஏன்னா இவருக்கு தான் அந்த மழை பெய்கிற இது மாதிரி ஒரு இது பிரம்ம தோண்டிகிட்டே இருக்குல்ல, ஸோ அதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு டிரைவர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டிரைவரோட சேர்ந்து கோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்லுவார்னா, நம்ம டிரைவர்கிட்ட நம்ம ஹீரோ, ஏப்பா அந்த வைப்பரை போட்டுட்டு ஓடலாம்ல, இவ்வளோ மழை பெய்யுதுல அப்படிம்பாரு. நம்ம டிரைவர் திரும்பி அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏன் சார் வெயிலில் கூட வைப்பர் போட்டு தான் ஓட்டணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு அவர் வைப்பர் ஆன் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவார். போனோடனே கோர்ட்டுக்குள்ளே போவார். கோர்ட்டுக்குள்ளே போன வரிசையாக அவர் கேஸ் காத்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றா என்கொயர் பண்ணிட்டு இருக்காரு. வரவனைங்களாம் இவரோட கெட்டப்பை பார்த்து சிரிப்பானுங்க, இவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். சரின்னு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன் போவார். கேன்டீன் போனோடனே அங்கே இவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, அந்த நேத்தா அந்த பையனை பற்றி சொல்லியிருந்தாங்களே, இன்றைக்கி அந்த பையன் எழுதின ஒரு ஸ்டோரி பேப்பர் கொண்டு வந்து காட்டுவாங்க.
இங்கே பாருப்பா இந்த மாதிரி தான் எழுதியிருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அவனும் ரீட் பண்ணி பார்ப்பான். ஏன்னா பர்டிகுலராக அந்த பையன் வந்துட்டு ஒரு இடத்த பற்றியும் அந்த இதில் எழுதியிருப்பாங்க. அது என்ன இடம் அப்படின்னா கேரளாவில் கருவாத்தா அப்படின்னு ஆலப்புழாவில் ஒரு இடம் இருக்கும். அதை முதற்கொண்டு அவன் ஸ்பெசிஃபை பண்ணி எழுதியிருப்பான். இது அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா 6 மாதம்தான் ஆச்சு கேரளாவுக்கு வந்து. கேரளா லாங்குவேஜை பற்றி தெரியாத ஒரு பையன், ஊரை பற்றி தெரியாத ஒரு பையன் பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்த பற்றிலாம் எழுதுகிறான் அப்படின்னா என்னடா இது, கொஞ்சம் மர்மமாக இருக்கே, சரி இதை வந்துட்டு இப்படியே விடக்கூடாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களோட பேரண்ட்ஸை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்க எதுக்கு இது உனக்கு அப்படின்ட்டு. இல்லைடா எனக்கும் வேற ஏதோ நடந்துட்டு இருக்கு, இவனுக்கும் ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்கு, ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி எனக்கு ஏதோ சம்திங் ஃபீல் ஆகுது, உள்ள ஃபீல் ஆகுது. அதனால வந்துட்டு நம்மளோட கமல்ஹாசன் சொல்வார் பார்த்தீங்களா, ராகவன் இன்ஸ்டைன் அப்படின்னு, அந்த மாதிரி இவருக்கு ஏதோ ஆகுதான், அதனால சரி போய் பார்க்கணும் அப்படின்றாரு. நம்மளோட சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்டும் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்க போய் பார்ப்பாங்க. அங்கே போய் பார்த்ததாங்க நம்மளோட யார் அம்மா அப்படின்னு பார்த்தீங்களா, நம்மளோட லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்க தான் அம்மா. அவங்க உட்காந்துருக்காங்க, இவங்க போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து இதில் என்ன இருக்குது, என் பையனுக்கு க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, அதனால அவன் இப்படி கதை எழுதுறான், இதையே நீங்கள் ஒரு பெருசு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. உடனே அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்துட்டு இல்லைங்க இதை நாங்கள் பிரச்சனைன்னு சொல்லலை, ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி டீச்சர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, இதை இப்படியே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இஷ்யூ ஆகும் நாளடைவில், அதுக்காக தான் நான் கேட்குறேன், உங்கள் பையனை பார்த்து நாங்கள் பேசணும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படிம்பாங்க. நயன்தாராவுக்கு விருப்பமே இருக்காது, இருந்தாலும் சரி வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு அப்பா கிடையாது, நம்ம நயன்தாரா தான் வளர்க்குறாங்க. இவங்க வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துருவாங்க. ஸோ அவனை பார்த்துக்கிறக்கா ஒரு கேர் டேக்கர் இருக்காங்க. ஸோ மொத்தம் அவங்க வீட்டில் 3 பேர் தான், நயன்தாரா, கேர் டேக்கர், அப்புறம் அவங்க பையன், இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்தனே அங்கே வேலை செய்கிற கேர் டேக்கரை பொண்ணு பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு சிரிப்பு வரும், சிரிப்பு அடக்கவே முடியாது. கஷ்டப்பட்டு சிரிப்பு அடைக்கிட்டு நம்ம நயன்தாரா கூட்டு போயிட்டு யார் இது அப்படின்னா இந்த டீட்டெயில் சொல்லிட்டு ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு நம்ம நயன்தாரா போய் பையனை கூட்டிகிட்டு போய் உட்காருவாங்க. அங்கே போனால் இந்த கேப்பில் அந்த பையனும் நம்மளோட ஹீரோவும் பயங்கர க்ளோஸ் ஆயிடுவாங்க. அந்த பையன் அந்த மாஸ்க் பார்த்துட்டு அங்கிள் இந்த மாஸ்க் சூப்பராக இருக்குது, எனக்கு ஒரு மாஸ்க் வாங்கி தரீங்களா அப்படிம்பாங்க. இவருக்கு உடனே சிரிப்பு வந்துடும், சிரிச்சுட்டு வாங்கிட்டுறேன்ப்பா, நெக்ஸ்ட் டைம் ரொம்ப கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் அப்படிம்பாரு. எனக்கு பிளாக் கலர் வேணாம், எனக்கு கொஞ்சம் டார்க் கலராக மாஸ்க் வாங்கிட்டு வாங்க அப்படிமா, கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் அப்படிமா. சரி உங்கள் பேர் என்ன அப்படிம்பா, என் பேர் பா, என் பேரா, என் பேர் வந்துட்டு பேபி குட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி சொல்லுவார். அந்த பையனை செஞ்சுட்டு அப்போ நான் இனிமேல் உங்களை பெபோ பெபோன்னு கூப்பிட்றேன் அப்படிமா, கண்டிப்பாக கூப்பிடு அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிட்டு, சரி எதுவும் இந்த பையன் கிட்ட பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல, நார்மலாக தான் இருக்கான், சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்பிடுவார். கிளம்பி போயிட்டு சைக்காட்ரிஸ்ட் ஃப்ரெண்ட்டு கேட்பாரு, இந்த பையன் லெட்டர் எழுதுனான்னு சொல்லி சொன்னீங்க, ஸ்டோரி எழுதுனானே அந்த ஸ்டோரி பேப்பர்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி அதையும் கேட்டு வாங்கி வச்சுப்பார். அன்றைக்கு நைட் வீட்டில் போய் உட்காந்துட்டு அந்த ஸ்டோரிலாம் படித்து பார்ப்பாரு. அவருக்கு பர்டிகுலராக இந்த இடத்த படிக்கும்போது அவருக்கு ஏதோ ஸ்ட்ரைக்கார மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட இதோட டீட்டெயில் எல்லாம் எடுத்து வை, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வாங்கி வை அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவங்க அசிஸ்டண்ட்டும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இவங்களை என்கொயரியெல்லாம் பண்ணி அதெல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. இவர் நேராக அங்கே போவார், அதாவது அந்த கருவாத்தா ஆலப்புழாவில் இருக்க அந்த பிளேஸ்க்கு போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கேட்பார், இந்த மாதிரி இந்த வருஷத்தில் என்னென்ன டெத் கேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு 5 கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். 5 கேஸில் ஏதாவது தண்ணியில் மூழ்கி இறந்த கேஸ் இருக்குது அப்படின்னா, ஆமாம் ஆமாங்க ஒன்று இருக்குது அப்படிமாதிரி நம்ம உடனே ஹீரோ எக்ஸைட் ஆவார். அவன் சொல்லுவான், ஒருத்த வந்துட்டு கிணத்துல வாளி விழுந்துருச்சுன்னு வாளி எடுக்கிறதுக்காக போய் குதிச்சு செத்து போயிட்டாங்க அப்படிம்பாங்க. ஹீரோக்கு உடனே புஷுன்னு போயிரு, வாளி கிடச்சிதா இல்லை வாளி கிடைக்கலையா அப்படின்னு அக்கலாம் கேட்பாரு. அப்புறம் வந்துட்டு சரி இந்த பக்கம் ஏதாவது க்ளோஸ் ஆன, அதாவது யூஸ் பண்ணாமல் க்ளோஸ் ஆன குளம் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவருக்கு தெரியாது, அது உடனே ஒரு கான்ஸ்டபிள் அங்கேருந்து வந்துட்டு எனக்கு தெரியும் சார் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு மெடிக்கல் இது இருந்தது, ஃபேக்ட்ரி இருந்தது, அதில் யூஸ் பண்ணாத மெடிக்கல் கழிவெல்லாம் வந்து இதில் போட்டனால இந்த குளத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே நான் அதை போய் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அது இசை கேட்பார், ஏன் நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை சும்மா தான் அப்படின்னு அங்கே கூட்டு போவாங்க. அங்கே கூப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு பழைய கிராமங்க, அப்படியே க்ளோஸ் பண்ணி அந்த குளத்தை க்ளோஸ் பண்ணிலாம் வச்சுருப்பாங்க. இந்த குளத்தை யாராவது ஆளை விட்டு தோண்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவார். ஏங்க அப்படின்னே, இல்லை பண இழப்பு நடந்தப்போ மிச்சமாக சில பணங்களை வந்து இதில் பதுக்கி வச்சுருக்கிறத எனக்கு தகவல் கிடச்சிருக்கு, ஸோ இதை வந்துட்டு நான் சர்ச் பண்ணணும், நீங்கள் ஆளுகளை கூப்பிட்டு தொலாவ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அங்கே அந்த சர்ச்சிங் ஒர்க் போயிட்டுருக்கோம். இந்த கேப்பில் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்பில் இங்கே ஸ்கூலில் நம்மளோட குட்டி பையன் இருக்கான்ல, அவன் திடீர்னு மயங்கி விழுந்துருவான். அந்த இன்ஃபர்மேஷன் நயன்தாராவுக்கு சொன்னேன், நயன்தாரா பதட்டமாக ஓடி வருவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி வெளியிலே விளையாண்டுட்டு இருந்தா தண்ணி குடிக்காமல் அதனால மயங்கி விழுந்துட்டா அப்படிம்பாங்க. சரி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே இவங்க தொலாவிட்டு இருந்ததில் உள்ள குளத்துக்குள்ளே தொலாவிட்டு இருந்ததில் ஒருத்தன் எடுத்து ஒரு மண்டை ஓட்டை காட்டுவான். காட்டினானே எல்லாத்துக்கும் அதிர்ச்சியாக இருக்கும், யாரா அது, எங்கேருந்து வந்து இது எதுக்கு தோண்ட சொன்னார், என்ன இது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஷாக் ஆகும். உடனே அந்த போலீஸ்கார் கேட்பான், உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே
இது இருக்கு அப்படின்னா, இல்லை இல்லை நான் வேற எதையோ தேட வந்து எனக்கு இது கிடச்சிருச்சு, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுவார். கிளம்பி போய் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் திரும்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்லுவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ மறுபடியும் சொல்லுவார், இல்லை எனக்கு ஏதோ இதில் எனக்கு கான்டாக்ட் இருக்க மாதிரி தோணுது, எனக்கும் அந்த பையனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்க மாதிரி தோணுது, ஸோ நான் அதனால தான் இதை கேஸ் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுவார். அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு எப்போ போல போப்பாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு கேட்பாரு, ஹெட் இருக்கார் இல்லையா இவரோட ஹெட் ஜட்ஜ், அவர் கூப்பிட்டு கேட்பாரு, என்னப்பா என்னமோ போலீஸ் எல்லாம் நேற்று கூப்பிட்டு போய் அப்படியே பயங்கரமாக இது பண்ணிட்டியாமா அப்படின்னா, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நீ உண்மையை சொல்லி என்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னா, ஒன்றும் இல்லைப்பா நான் வந்துட்டு இந்த கேஸ் ஃபைலில் பழைய கேஸ் ஃபைலாக படிச்சுட்டு இருந்தேன், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன், அப்போ எனக்கு தோணுச்சு இங்கே தான் இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் நான் போய் தொலைவி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவர் ஃப்ரெண்ட் வந்துட்டு சரி ஓகே இந்த இது வந்துச்சு எஸ்பி வரைக்கும் போயிடுச்சு, ஸோ நீ எஸ்பி கிட்டேயும் போய் இந்த இதை ரிப்போர்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம ஹீரோவும் சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். வந்தே உட்காந்துருப்பார். அப்போ இவங்க ஆஃபீஸ்க்கு ஒரு லேடி வந்து உட்காந்துருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேஸ் இவங்க கண்டுபிடிச்சாங்க இல்லையா ஒரு ஸ்கெலட்டனு, அதோட ஒய்ஃபு கேர்ள் ஃப்ரெண்டே எப்படி வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அதாவது 28 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவராக இருப்பார் அவர். அப்போ வந்துட்டு இவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, எங்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனவர் தான், அதுக்கப்புறம் வந்திருக்கவே மாட்டார். அதை விட என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அவங்க கேட்குற கேள்வி ஒரு ஷாக்காகும், உங்களுக்கு எப்படி தெரியும் இது இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவரை வந்துட்டு இதே கதையை சொல்லுவார், எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற அதே கதையை சொல்லுவார், ஆனால் அந்த அம்மா நம்ப மாட்டாங்க. நீங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், இந்த விஷயத்த சொன்னது அவர் தானே, அவர் தானே உங்ககிட்ட வந்து சொன்னார் அப்படின்னே ஷாக்காயிருவார் நம்ம ஹீரோ. என்னடா அப்போ பேயின்ற மாதிரி சொல்றாங்களா இருக்கா அப்படின்ற மாதிரி இவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா இவர் காட்டிக்க மாட்டாரு, அதெல்லாம் ஒன்னும் இல்லை ஒன்றும் சொல்ல முடியாது நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாரு. அனுப்பிச்சு வச்சுட்டு அடுத்த நாள் இவர் எஸ்பி ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருந்தனால இவர் எஸ்பி ஆஃபீஸ் போவாரு. எஸ்பி ஆஃபீஸ்ல கேட்பாங்க, என்னப்பா என்ன ஆச்சு என்ன இதெல்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு, அங்கேயும் இதே கதை தான் சொல்லுவாரு, இல்லை இல்லை சார் நான் வந்துட்டு இந்த மாதிரி பழைய கேஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன், அப்ப எனக்கு தோணுச்சு அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிம்பாரு. அப்படியா, இது ஒரு 228 வருஷம் ஆச்சு, இவர் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ட், இவர் நிறைய பேர்த்துக்கிட்ட சண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனு கிளம்பி வந்துடுவாரு. இவர் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது இவர் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த விஷயம் வந்துட்டு நம்மளோட லேடிஸ் சூப்பர் ஸ்டார் நயன்தாராக்கும் தெரிஞ்சிடும், அவங்க ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவரும் போவார். போயிட்டு இந்த மாதிரி ஸ்டோரியெலாம் உங்கள் பையனுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லைங்க அதெல்லாம் யாருமே சொன்னதில்லை, நானும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடைச்சதில்லை, இதெல்லாம் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவனுக்கு ஆக்சுவலி மலையாளம் கற்றுக்க பிடிக்கவே இல்லை, நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவனை கற்றுக்க சொன்னேன், அதுவே அவனுக்கு இப்படி பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஆளு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி விடுங்க ஒன்றும் இல்லை, அவங்க பையனை எந்த இடத்துலையுமே சொல்லலை, நானாக இது பண்ண மாதிரி தான் சொல்லியிருக்கேன், ஸோ நீங்கள் அவனை இன்வால்வ் பண்ணாதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாரு. ஆமாங்க ஒன்றும் இல்லை, எனக்கும் யூரோப் போக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சு, நாங்கள் அங்கே போயிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பக்கத்து டேபிளில் உட்காந்து ஒருத்தன் கேட்டுட்டு இருப்பான், அந்த மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நயன்தாராவும் அந்த குட்டி பையனும் இவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு இவனை ரொம்ப பிடிச்சி போயிடும் நம்ம ஹீரோவை, ஸோ இவனுடைய தான் சுற்றிட்டு இருப்பான். ஆப்வியஸ்லி இந்த குட்டி பையன் எங்கே போகிறனால நயன்தாராவும் கூட வருவாங்க. ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு அவங்க நம்மளோட ஹீரோவோட அம்மா வந்திருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ இவங்களையும் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவார் வாங்க அப்படின்ற மாதிரி. நயன்தாராவும் வந்திருப்பாங்க, அந்த குட்டி பையனும் வந்திருப்பான். வந்து இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. அப்போ நயன்தாராவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே இந்த குட்டி பையன் வந்துட்டு இவனை கூட்டிகிட்டு வருவான். கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு இன்னொரு கதை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம ஹீரோ அதை கேட்டு ஷாக்காக கேட்டுட்டு இருப்பாரு. ஆனால் அது என்னங்கிறது நமக்கு அப்போ காட்ட மாட்டாங்க, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயுமே அந்த விஷயம் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம நயன்தாரா அவங்க ஃபேமிலியோட பீச்சில் விளையாண்டுட்டு இருக்காங்க பையனோட. அப்போ நம்ம ஹீரோ வர்றாரு. உடனே நயன்தாரா கூப்பிட்டு போய் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் சொல்லாமல் மறந்துட்டேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு, இந்த மாதிரி செகண்ட் ஸ்டோரி ஒன்று உங்கள் பையன் கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு. என்னங்க ஆச்சரியமாக இருக்கு, அவன் எங்கிட்டையும் சொல்லல டாக்டர்கிட்டையும் சொல்ல, உங்ககிட்ட மட்டும் சொல்லியிருக்கான் அப்படின்னா உங்களை அந்தளவுக்கு அவன் நம்புறான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், அதாவது அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா, நயன்தாரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு த்ரில்லர் நாவல் ரைட்டில் எழுதுறவரான், ஸோ அதனால இப்படி இருப்பானோ. இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, அவர் இறந்த அன்னைக்கு தான் வந்துட்டு இவன் பிறந்தான், ஸோ மேபி அதனால இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோக்கு மறுபடியும் திக்குன்னு இருக்கும், என்னடா சுற்றி சுற்றி அவங்க பேவி வந்து சொல்லிச்சாம்பாங்க, இவங்க சொல்கிறது அதே மாதிரி இருக்கே, அப்போனா உண்மையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தோண ஆரம்பிக்கும். ஏதாவது இருக்கா ஏதாவது நடக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு இவங்க பேசி முடிச்சுட்டு விளையாட போவாங்க. அப்போ அந்த பையன் வந்துட்டு வாங்க விளையாடலாம் அப்படிங்கும், சரி நீ எனக்கு ஒரு செகண்ட் ஸ்டோரி சொன்னே இல்லை அதை மறுபடியும் சொல்லு அப்படிம்பாரு. இல்லை நீ என்னோட விளையாட வந்தால் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த குட்டி பையன் சொல்லுவான். இல்லைப்பா சரி அந்த இடத்து பேரை மட்டுமாவது சொல்லு அப்படிம்பாரு. உடனே அந்த பையனும் அந்த இடத்து பேரை மட்டும் சொல்லுவான். அந்த இடத்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் முட்டி, அந்த மீன் முட்டியில் ஒரு சதுப்பு நிலம் இருக்கும் அப்படின்ற மாதிரி
அந்த டீட்டெயில் சொல்லுவான், சொல்லிட்டு அவன் விளையாட போயிடுவான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போவார். அங்கே போயிட்டு அந்த போலீஸ்கிட்ட விசாரிப்பார். மறுபடியும் அவருக்கு எதுவும் தெரியாது. அப்போ லோக்கல் ஏரியா ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட லோக்கல் ஆளுகிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு போவார். அவரு கிட்ட கேட்பாங்க, இங்கே சதுப்பு நிலம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது மீன் முட்டி அப்படின்னு அந்த இடத்த சொல்லி கூட்டு போவார். அங்கே போனே நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சதுப்பு நிலமாக இருக்காதுங்க, அப்படியே பல அடுக்குமாடி குடியிருப்பாக மாறி இருக்கும். இவர் அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாரு, இல்லைங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இது சதுப்பு நிலமாக தான் இருந்தது, அங்கே வந்துட்டு இப்போ தான் இப்படி பில்டிங்லாம், அங்கே ஒரு குடிகாரன் தான் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான், அவன் குடிக்க விற்று 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 இப்படி மொத்தத்தையும் வாங்கி இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவார். இவர் யோசிச்சுட்டு இருப்பார், ஆக்சுவலி அந்த பையன் என்ன சொல்லியிருப்பான் அப்படிங்கிறது இப்போ பேக்ரவுண்டில் காட்டுவாங்க. சதுப்பு நிலம் மாதிரி இருக்கும் மீன் முட்டின்னு ஒரு இடம், அங்கே தான் மிச்சமாக எல்லா மீனையும் கொண்டு போய் கொட்டுவாங்க. அங்கே கொட்டிட்டு அந்த அடிக்கிற நாத்தத்தில் பணத்தோட நாத்தமா இல்லை மீனோட நாத்தமானு தெரியாது, அங்கே கொண்டு போய் கொலை பண்ணி போட்டுட்டா தெரியாது அப்படின்ட்டு அந்த டீட்டெயில் சொல்லியிருப்பான். ஸோ இவர் போய் பார்ப்பாரு, இங்கே அப்படியே அடுக்குமாடி கடைப்பாக இருக்கும். இவர் யோசிச்சுட்டு அப்படியே நடந்து வருவார், அப்போ டக்குன்னு ஒரு கை வந்து இவர் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க, நமக்கே பக்குங்கோங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த சீனே. நம்ம அப்படியே ஃப்ளோவில் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கே அப்படியே ஷாக் ஆகும். அந்த மாதிரி தான் ஹீரோ அப்படியே பக்குன்னு பயந்துருவார். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரு ரிட்டர்ன் வந்துடுவார், வீட்டுக்கு வந்துடுவார். அந்த இதை விட்டுட்டு யோசிச்சுட்டே இருப்பார், இவருக்கு ஒன்றுமே புரியப்படாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யோசிச்சுட்டே இருப்பார். அப்போ இவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகும். அவங்க வந்துட்டு சொன்னாங்க இல்லையா நயன்தர அவங்க ஹஸ்பண்ட் பற்றி, அப்போ என்னோட வீட்டுக்காரோட திங்ஸ் எல்லாம் ஸ்டோரி எழுதுனா அந்த கதை புக் எல்லாமே அவரோட காட் ஃபாதர் மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவர் வீட்டில் தான் வச்சுருக்கேன், வேணா போய் அந்த ஸ்டோரி அடித்து நம்ம படித்து பார்க்கலாம், படித்து பார்த்தா இந்த கதைக்கு அந்த கதைக்கு எதாவது ரிலேட் ஆகுமான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சரி நம்ம அப்படி வேணா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அதுக்குள்ளே இவங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குன்னு பார்த்தீங்களா, அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்பி இருக்கார்ல, அவர் வந்துட்டு இவரை ஃபாலோ பண்ணி அனுப்பிச்சு வச்ச ஒரு ஆளாக தான் இருக்கும். அவன் போயிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அவன் பாட்டுக்கு கோர்ட்டுக்கு போகிறான், வீட்டுக்கு வரான், அந்த ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறான்னு, ஃபேமிலி அவனுக்கு என்ன கல்யாணமே ஆகலையே அப்படிமா. அப்போ அந்த ஃபாலோ பண்ண ஆள் வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் காட்டுவார், இந்த ஃபோட்டோஸ்லாம் இந்தரா அவங்கலாம் பீச்சில் இருந்தாங்களா அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பான், அந்த ஃபோட்டோஸ் காட்டுவார். சரி இது வேறு ஏதோ விஷயம், நீ இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டுவாங்க. நம்ம நயன்தாரா ஃபாலோ பண்ணுறது நயன்தாராவுக்கு தெரிஞ்சிடும். உடனே அவன் ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோட்ட சொல்லுவா, இந்த மாதிரி என்னை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. சரி விடுங்க, நம்ம இனிமேல் டிலே பண்ணக்கூடாது, நேராக நம்ம போகலாம், நம்ம போயிட்டு அங்கே உங்களோட ஹஸ்பண்டோட அந்த திங்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் கிளம்பி அங்கே போவாங்க. அங்கே போனோடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவங்களை பார்த்த உடனே. அப்போ அது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டின்னர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நயன்தாரா அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்க ரூம் கூப்பிட்டு போவா, கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே இருக்க பாருங்களா, இதுதான் இவர் எழுதின ஸ்டோரிஸ், இதை படித்து பாருங்கள், எனக்கு இங்கே இருந்தாலும் என் ஹஸ்பண்டோட ஞாபகம் நினப்பாக வருது, ஸோ நான் கிளம்பி போகிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிடுவாங்க அந்த ரூமை விட்டு. நம்ம ஹீரோ மட்டும் உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் வெளியே வந்த மாதிரி காட்டுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல போகிறாரு, அது ரிலேட்டட் ஏதாவது சொல்ல போகிறாரு, நான் அருமா பார்த்துட்டு இருந்தா கடைசியில் நம்ம ஹீரோ பொசுக்குன்னு நினைட்டு வர்றேன். அப்போல்லாம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க, உங்கள் ஹீரோ அதாவது உங்களோட ஹஸ்பண்ட் எழுதியிருக்கிறது எல்லாமே ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி தான், அதுக்கும் உங்கள் பையன் சொல்கிற ஸ்டோரிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றவாரு. ஸோ அப்போ இதுவும் பொய்யா போச்சு, இதுவும் இல்லை, அப்போ என்ன தாண்டா நடக்குது, மலையாளமே தெரியாத பையன் எப்படி இப்படி மலையாள கதை எழுதுனா, அவன் எழுதலாம் உண்மையாக இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கு நமக்கு. அந்த ஸ்டோரிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. சரி நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட் தூங்கிட்டு இருப்பாரு. அவர் தூங்கிட்டு இருக்கையில பாத்தீங்கன்னா திடீர்னு அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கும், கனவெல்லாம் வரும். கனவுல அந்த காட் ஃபாதர் வருவார், சடனா அதிர்ந்து எந்திரிப்பாரு. ஒருவேளை இந்த ஆள் தான் எல்லாத்துக்கும் காரணமா, அது என்னன்னு பார்க்கணுமே அப்படின்ட்டு அந்த அத்தராத்திரத்தில் அவர் ரூம் போலான்னு போவார். அவர் போகும்போது அவருக்கு ஒரு சத்தம் கேட்கும், என்ன நெட்டி பார்த்தா நம்ம ஹீரோயின் ரூமு. அதெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது இந்த கதையில, நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டு அங்கே தான் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் எழுதுனா சொன்ன எல்லா கதையும் நம்ம ஹீரோயின் முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயின் முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க, ஹீரோயினும் நம்ம குட்டி பையனும் தான் ஒன்றா படுத்து தூங்குவாங்க, நம்ம ஹீரோயின் இதை கதை எல்லாத்தையும் அப்படியே அவங்க வாயால் முணுமுணுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஏதோ புரிகிற மாதிரி இருக்கு. அவர் அந்த இடத்த விட்டு உடனே வந்து தனியாக நின்று யோசிச்சுக்கிட்டு இருப்பார். ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம சொல்ற இது எல்லாமே அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதியும் அப்படின்றாங்க. இது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் தான். அப்போனா நயன்தாரா சொன்ன இந்த விஷயத்தை தான் இந்த பையன் சொல்றான். இந்த பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு யாராவது இந்த கதை சொன்னாங்கன்னா, எனக்கு யாரும் இந்த கதை சொல்லல, ஆனால் என்ன இந்த கதையை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஜென்ரலாக நமக்கே தெரியுங்க, நம்ம தூக்கத்தில் வந்துட்டு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு தெரியும், ஆனால் யார் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல, ஒரு மாதிரி கொலாபரேஷனாகவே இருக்கும். அந்த மாதிரி இந்த பையனுக்கு வந்துட்டு யாரோ சொல்லியிருக்காங்கன்னு தெரியும், ஆனால் யார் சொன்னாங்கன்னு தெரியாது, இந்த கதை நான் கேட்டிருக்கேங்கிறது மட்டும்தான் அந்த பையனோட மைண்டில் பதிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் அந்த பையன் மைண்டில் இது பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிடும். அவர் உடனே ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து நான் சொல்லாமல் கிளம்ப அவர் பாட்டுக்கு நைட்டு கிளம்பி போயிடுவார். அடுத்த நாள் காலையில் நம்ம நயன்தாரா எந்திரிச்சு பார்ப்பாங்க, நம்ம ஹீரோ இருக்க மாட்டாங்க. யோசிச்சுட்டு
இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ டிரைவர் வந்துட்டு அவருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு அவர் கிளம்பி போயிட்டாரு, உங்களை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. சரி நான் வரேன் சொல்லிட்டு ஹீரோயினை கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்த்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான். அப்போ அந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவான், நீ ஒன்று யோசிச்சுப்பாரு, கண்டிப்பாக நயன்தாரா இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு வயசு 30 வயசுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா இவங்களுக்கு சின்ன வயசு தான். ஸோ இவங்க நடக்க அதை பண்ணுறக்க வாய்ப்பு இல்லை. ஒன்று இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒன்று கொலை பண்ணவனே சொல்லியிருக்கணும், இல்லைன்னா கொலையானவங்க தான் வந்து சொல்லியிருக்கணும் தனக்கு என்ன நடந்ததுன்னு. இது இந்த ரெண்டு பாசிபிலிட்டியில தான் ஏதாவது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம நயன்தாராக்கு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. அது கரெக்டாக வந்து நயன்தாரா வந்துட்டு அவனை ஃபோன் பண்ணுவாங்க, உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் போவார், என்ன நீங்கள் இப்படி சொல்லாமலாம்னு கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே நம்ம ஹீரோ இருந்துட்டு இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்லுவார். உனக்கு தெரியுமா யார் இந்த ஸ்டோரியில உன் பையனுக்கு சொல்கிறான்னா நீ தான் சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்காக இருக்கும், அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்கும், அவங்களால நம்பவே முடியாது. நம்ம ஹீரோ கேட்பாரு, சரி நீ சொல்லு, உனக்கு யாராவது தான் இந்த கதை சொல்லியிருக்கணும், உனக்கு யார் இது சொன்னது, உங்கள் அம்மா சொன்னாங்க ஆனால் இல்லை உங்கள் அப்பா சொன்னாங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு என் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாரு அப்படிம்பாங்க. சரி அப்போ உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்களா, உங்கள் அம்மா பற்றி சொல்லலாம். நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா பற்றின நினைவுகள் அவ்வளோ இருக்காது, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனால் அவங்க சின்ன வயசுலேயே வீசிங் பிரச்சனையால் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற டீட்டெயில் மட்டும் தான் தெரியும். ஹீரோக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், என்னடா ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சுன்னு பார்த்தா இங்கே ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கே, அப்போ இது என்ன தான் நடக்குது அப்படின்னு புரியாமல் சரி அவங்க அம்மா பற்றின விஷயங்களை என்கொயரி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ஹீரோயினோட அம்மா பற்றின விஷயங்களை அவர் விசாரிக்கும் போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். உடனே வேகமாக நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவார். நம்ம ஹீரோயின் அங்கே போய் நிற்பாங்க. எது அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பு. அங்கே ஒரு நல்ல ஜட்ஜாண்டிக்கு ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பான். அவனை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த இவங்களை யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க பேர் சொன்னோன்னே அந்த ஆள் அப்படியே அரண்டு போய் டொபீர்னு வாங்கி கீழே விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. அப்புறம் அவர் தூக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு, இந்த கேரக்டரை பற்றி நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை அப்படிம்பாரு. இல்லை எனக்கு இவரை ஞாபகமே இல்லை, பார்க்குற வரைக்கும் நான் மறந்துட்டேன். இவர் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு உதவியாக இருந்தார், எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறமும் உதவியாக இருந்தார், எங்கள் அம்மா கூட எங்க கூடயும் இருப்பார், அதுக்கப்புறம் இவரை நான் பார்க்கவே இல்லை, ஸோ எனக்கு அதனால் மறந்துருச்சு, இப்போ பார்த்தினேதான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அதுக்குள்ளே அவர் கண்ணை முடிச்சிருவார். கண்ணை முடிச்சுன்னே நம்மளோட சைக்காட்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க போயிட்டு நீங்கள் எதையும் மறைக்க முடியாது, இந்த விஷயம் எல்லாமே இப்போ பிறந்த அந்த குழந்தை முத கொண்டு தெரியும், ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படிம்பாரு. அவர் அப்பதான் சொல்ல ஆரம்பிப்பாரு, நான் ஒரு சங்க தலைவனா இருந்தேங்க, இருந்தப்ப அரசியல் காரணங்களுக்காக சில பல கொலைகள் பண்ண வேண்டியதா வந்தது, அதை எல்லாத்தையும் நான் தண்ணி போட்டுட்டு தெரியாம இவங்க அம்மா கிட்ட போய் வளரிட்டேன். நான் வளரும் போது இந்த நயன்தாரா தூங்கிட்டு தான் இருந்தாங்க, நான் தூங்குறாங்கன்னு நினைச்சுதான் சொன்னேன், ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. சோ என்ன அப்படின்னா அவங்க பையனுக்கு எப்படி சப்கான்சியஸ் மைண்ட்ல பறந்ததோ அதே மாதிரி இவரு போய் அவங்க அம்மா கிட்ட நயன்தாரா அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கும் போது நயன்தாரா தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இது பதிவாயிருக்கு. சோ அதனாலதான் இவங்களுக்கு தெரியல அந்த இது என்ன நடக்குது அப்படிங்கிற. உடனே நம்ம ஹீரோ தான் ஒரு ஜட்ஜ் ஆச்சு, அப்போ இந்த கொலை பண்ணதெல்லாம் நீ தான், அப்போனா உன்னை நான் நாளைக்கு காலையிலே அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்றாரு. இவர் பதறுவாரு, இல்லைங்க இல்லைங்க நான் அந்த வயசுல தெரியாம பண்ணது தான், என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது, நான் உங்களை அரெஸ்ட் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. வெளியே வந்தோடனே நம்ம ஹீரோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லப்பா இந்த மாதிரி நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே வருவாரு. அந்த ஆள்கிட்ட வந்துட்டு நீங்க இங்க இருக்க வேணாம், இங்க இருந்தா மாட்டிப்பீங்க, நீங்க கிளம்பி போயிடுங்க, நான் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், நீங்க இங்கேருந்து கிளம்பி போயிருங்க, அப்பதான் எங்க அம்மாக்கெல்லாம் நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ஸோ நீங்க கிளம்பி போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவரும் கிளம்பி போயிருவாரு. நம்ம ஹீரோக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒருத்தவங்க ஃபோனில் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் பேசிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நம்ம குட்டி ஹீரோ ஓடி வருவார். ஓடி வந்து அவர் சொல்லுவார் பாருங்க, அது இன்னொரு ட்விஸ்ட், இது எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்னு வைங்களேன். என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ ஓடி வந்து எனக்கு இன்னொரு கதை தெரியும் அப்படிம்பாரு. இவங்க எல்லாம் சாக்காயிருவாங்க, ஏற்கனவே சொன்ன ரெண்டு கதையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோக்கு டங்கு வர டனார் ஆயிடுச்சு. இதில் மூணாவது கதையா அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. என்னப்பா சொல்லுப்பா அப்படிம்பாரு. நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிப்பார், என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட அம்மாவை கொன்னது, அதாவது நயன்தாரோட அம்மாவை கொன்னது இந்த ஆளு தான் அப்படின்ற விஷயத்தை சொல்லுவாரு. இதை சொன்னதும் நம்ம நயன்தாரா தான் அப்படின்னே நம்ம ஹீரோவுக்கு பயம் வந்துடும். அப்போனா நம்ம ஹீரோயின் அவன் ஏதாவது பண்ணிடுவான், இவனை வேற காணாமேன்னு பதறி போயிட்டு நம்ம ஹீரோ எங்கே இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறக்கா இவர் ஓடிக்கிட்டு இருப்பாரு. இந்த கேப்பில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜட்ஜ் ஆண்டிக்கான ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் போய் நம்ம நயன்தாரா வீட்டில் உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு இது எதுவுமே தெரியாத நயன்தாரா அவங்கள பார்த்துட்டு, என்னங்க நான் போசனா இங்கே வந்திருக்கீங்க அப்படிம்பாரு. இல்லைப்பா என் மனசு வந்துட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு நல்லா மாதிரியே பேசுவாங்க. அந்த பிராட பையன் என்ன பண்ண வந்திருக்கானா, நம்ம ஹீரோயினை போட்டு தலை தான் வந்திருக்கான். அது இதில் நம்ம ஹீரோயினுக்கு என்னங்க எங்கே இங்கே வந்துட்டீங்க அப்படின்லாம் இவங்க உபசரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், இல்லை நான் வந்துட்டு இந்த உண்மையெல்லாம் குடிபோதில் தெரியாமல் உங்கள் அம்மாட்ட வளரிட்டேன், அதுக்கப்புறம் தான் நினச்சேன் இந்த விஷயம் வெளியே போச்சு அப்படின்னா என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களேன்னு, நான் தான் உங்கள் அம்மா கொண்டேங்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சு கலங்கும் பாருங்க.
அதாவது இந்த மனுஷனுக்கா, நம்ம அம்மாவை கொண்ட மனுஷனையா நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே பார்ப்பாங்க. அப்போ அண்ணன் சொல்லுவான், அதனால இப்போ அந்த விஷயம் அதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சா இப்போ உனக்கும் பையனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால் நான் உங்களையும் கண்டிப்பாக கொன்னுடுவேன் அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கிறக்கும் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருந்த ஜக்க எடுத்து ஒரு விடுவாங்க பாருங்க, ஒரு விடு விட்ட விடுங்க அவன் காலி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த பாய பையன் எந்திரிச்சு நம்ம ஆளை நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரை போட்டு நங்கு 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 நங்குன்னு அடிப்பாங்க. இதை கரெக்டாக அவன் அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுப்பாரு, சரி இவர் வந்து போட்டு பரட்டி எடுத்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுவார், ஏன்னா வழக்கமாக தானேங்க நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போங்க. ஆனால் அங்கேயும் பாருங்க, அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, அவன் இங்கிருந்த ஒரு கர்ட்டன் எடுத்து நம்ம ஹீரோயின் கழுத்தை நெறி நெறி நடிச்சிருப்பான், நம்ம ஹீரோ அப்படியே ரன்னிங்கில் போய் அவனை அடிச்சு தம்சம் பண்ணலான்னு ஒரு குத்து குத்துவாங்க, பவுன்ஸ் ஆகி ஒரே தள்ளி இவன் வந்து கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த ஜெய்ஜாண்டிக்கானாலும் அவ்வளோ பலமாக இருப்பான், நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, போராடிக்கிட்டு இருப்பான். அந்த ஹீரோவை தள்ளி விட்டு அதே பர்சனை நம்ம ஆளையும் தள்ளுவான், நயன்தாராவையும் பிடிச்சி தள்ளி விடுவான். தள்ளி விட்டு நம்ம நயன்தாரா போய் பின்னாடி விலகியில அந்த கர்டைன் இவன் காலில் மாற்றிருக்கும், அது தெரியாமல் இவன் போய் விழுந்து கர்டைன் இழுப்படையில் அப்படியே ஒம்பதாவது மாடியிலேருந்து கீழே விழுவான் பாருங்க நம்ம ஜெய்ஜாண்டிக்கு. அவ்வளோதாங்க அந்த ஆளோட சாப்டர் முடிஞ்சிச்சு. அதை நமக்கு வந்து காட்ட மாட்டாங்க. அதை எப்படி காட்டுவாங்க அப்படின்னா, நம்ம டேரக்டர் வந்துட்டு ஹீரோயினோட கண்ணில், அதாவது நம்ம நயன்தாராவோட கண்ணில் தான் காட்டுவாங்க ரொம்ப கீழே விழுகிறத. அப்படியே கீழே விழுந்து அங்கேயே ஸ்பாட் அவுட்டுங்க. இதோட கேஸ் முடிஞ்சிச்சு. நம்மளால அவனை பிடிச்சி காப்பாற்றுவான்னு பார்த்தா கடைசியில் நம்ம ஹீரோயினை தோலை பிடிச்சி தாரதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் நம்ம ஹீரோ இந்த படத்தில் பார்த்துக்கோங்க. காரத்தில் சொல்லிக்கிட்டு இருக்காரு, டொப்புக்கடினு விழுந்து அவனும் முடிஞ்சாச்சு, கேஸ் முடிஞ்சிருச்சு. அவன் மொத்தம் அந்த பையன் சொன்ன மூணு கதையும் முடிச்சிட்டாரு நம்ம ஹீரோ. இதோட இந்த கடை முடியுது. அதுக்கப்புறம் பையனால இவங்க மூணு பேர் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு காரில் போயிட்டு இருக்காங்க. இப்போவும் மழை பெய்யுது. ஆனால் இந்த மழை உண்மையாக பெய்யுதா இல்லை நம்ம ஹீரோவோட மனப்பிராந்தியா அப்படிங்கிறது தெரிலங்க. சரி, இப்போ இந்த ஸ்டோரி வந்துட்டு ஹாரரா த்ரில்லரா இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷனா மூவியா அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ஒன்றுமே புரியல, சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குன்றது மட்டும் புரியுது, ஆனால் ஹாரர் இருக்கா இல்லையாங்கிறதான் எனக்கு தெரிலங்க. நீங்கள் ஏதாவது புரிஞ்சிருந்தால் பயப்படுற மாதிரி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கு கதை இதோட முடிஞ்சிச்சு. நிழல் படம் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.